ஏ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெயலானி தமிழ் வளர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம அம்மா பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூங்காவுக்கு தாங்க நம்ம வந்துருந்தோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு ஒன்று ரெண்டு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பூங்காலாம் என்னென்ன இருக்கோ அது தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட என்ட்ரன்ஸு. ஸோ நம்மளோட ஃபேமிலிஸ்லாம் வந்துருந்தனால தான் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு சாப்பாடு தாங்க வச்சுங்களா. ஸோ நம்ம ஃபேமிலிஸ்லாம் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் வாங்கினுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் சின்னவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது 20 ருபீஸ் வாங்கிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதோட என்ட்ரன்ஸே தாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மாயனூரில் தாங்க இருக்குது சரிங்களா. மாயனூர் அம்மா பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர் டு ஈரோடு அந்த மாதிரி மெயின் ரோட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா இது இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு போனக்கூடிய ஒரு இதுனா அப்படின்னா நம்ம மீன் அருங்காட்சியகம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அதே இதுனா நம்ம மீன் இதுதானே சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் உள்ளேயே போயிட்டேன் சரிங்களா. ஸோ இதே மாதிரி தாங்க செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாம் மெரன் அக்வாரியம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணியிருப்பாங்க. ஃபிஷ் டேங்க் மாதிரி எல்லாமே ஃபிஷ் டேங்க் மட்டும்தான் சரிங்களா. ஸோ எல்லாமே இருக்குங்க சரிங்களா. அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளாசிக் ஓரம் ஜெயலானி சேனலில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்னென்ன மீன் அதை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவோட அந்த வீடியோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து இப்படி பாருங்கள் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு இருக்கிற நேரம் தான். ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரியாணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சாப்பிட்டதுக்கு பிறகு பசங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இந்த கவர் ஆகிருக்கு. ஸோ அதையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா டெக்கரேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ செடிங்க அந்த மாதிரி வந்து பிளான்ட்ஸ்லாம் நல்லா வச்சு பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் பண்ணணும், ஸோ குழந்தைங்க மட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புல்லெல்லாம் ஏறக்கூடாது, அதே போல் எதுவும் டஸ்ட்லாம் கீழே எதுவும் குப்பையெல்லாம் எதுவும் போடக்கூடாது அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு குப்பையும் போடாதீங்க, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்னஸாக வச்சுருப்பாங்க. ஸோ டஸ்ட்பின் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டஸ்ட்பின்லேயும் போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த புல்லால் நடக்கக்கூடாது அந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதே போல் எங்கன்னுக்கு ஒரு பாண்ட் செட்டப் கண்டுச்சு. ஸோ என்னால் அது ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி நல்லா ஒரு பாண்ட் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா உள்ள போய் பார்த்தாலும் தெரியுது ஒரு மீன் இல்லை ஒன்றுமே இல்லை. ஸோ ஒன்லி வாட்டர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பசங்களாம் விளாண்டு இருக்கிறது அப்படியே போய் வீடியோ கவர் பண்ண போனேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டெக்கரேஷன்லாம் பிளான்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டெக்கரேஷன் தான். ஸோ வெயிலெலாம் இருக்காதுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த அளவுக்குலாம் ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா பசங்க விளாண்டுட்டு இருந்தது தான். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஃப்ரீ தாங்க, இதெல்லாம் விளாட்றதெல்லாம் ஃப்ரீ தான் சரிங்களா. ஆ யூடியூப்ல வரும்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக சொல்லிக்கிருக்கேன், நீங்கள் பண்ணுறதே கிடையாது.